எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம செய்ய போறது பாகற்காய் குழம்பு. பாகற்காய் குழம்புனாலே நிறைய பேர் கசப்பா இருக்கும்னு சாப்பிட்டுக்க மாட்டாங்க. நான் செய்யற மெத்தட்ல செஞ்சீங்கன்னா பாகற்காய் குழம்பு கசப்பு இல்லாம நல்லவே டேஸ்டா இருக்கும். குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்க வச்சிருக்கேன், வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்பு செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில தான் செய்யறேன் குழம்பு, நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்டா இருக்கும். நீங்க கடலெண்ணெயில செய்யறதா இருந்தா கூட செஞ்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, ஃபர்ஸ்ட் பாகற்காயை வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் பாகற்காய் கூட. நான் மீடியம் சைஸ் பாகற்காய் 5 காய் எடுத்திருக்கேன். முக்கின காயா இருந்ததுனாக்கி நீங்க நடுவுள்ள விதைய எடுத்துருங்க. நான் பிஞ்சு காயினால அப்படியே போட்டிருக்கேன். அவ்வளவுதாங்க, 5 நிமிஷத்துக்கு பாகற்காயை நான் வதக்கியிருக்கேன். இப்ப நம்ம இதை எடுத்துக்கலாம். அதே பாத்திரத்திலேயே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதுல குழம்பு வச்சிடலாம். எண்ணெய் சூடாயிருச்சு, கூடவே கடுகு, உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இது கூட ஒரு 20 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதக்கிக்குவோம். அது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டு நல்லா சேர்த்து செய்யும்போது குழம்பு நல்ல டேஸ்டாகவும் இருக்கும், கசப்பு தன்மையும் நல்லா குறைவாக தெரியும். அவ்வளோதாங்க, பூண்டு வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ தேவையான மசாலா பொருளை சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி. இதை வதக்கிக்குவோம். இந்த மசாலா கூடவே 4 பழமான தக்காளிய மிக்சியில் அடிச்சு வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்குவோம். இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைனாக்கி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு கொதி வரத வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, நல்ல ஒரு கொதி வந்திருக்குது. இப்ப நம்ம வதக்கி வச்ச பாகற்காயை அதோட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏற்கனவே பாகற்காய் வதக்கும் போதும் போட்டிருக்கோம், அதனால பார்த்து போட்டுக்குவோம். குழம்பு நல்ல கொதி வந்து கொஞ்சம் கெட்டியா வருத வரைக்கும் எடையடையா கிளறி விட்டுக்கிடுவோம். பாருங்க, குழம்பு பார்க்கறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குன்னு, சூப்பரா வந்திருக்கு, நல்ல திக்காயிருச்சு. இந்த டைம் நீங்க உப்பு காரம் புளிப்பு எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்ககிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள் இல்லைனாக்கி 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 3 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச பொடி தான் போட்டிருக்கேன், அதனால எனக்கு இந்த காரம் கரெக்டா இருக்கும். இந்த டைமில் இந்த குழம்போட சுவையை கூட்டி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கிடலாம். இது கட்டாயம் இல்லை, ஆனால் இதை போட்டால் குழம்போட டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அவ்வளவுதாங்க, மணக்க மணக்க பாகற்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை சாதத்தில் வச்சு சாப்பிட்டா அதனோட ருசியை சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்குமே ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி இந்த பாகற்காய் குழம்பை
வீட்டில் வச்சு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.